இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் ரிசல்ட் குறித்தும் மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் குறித்தும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் டூ சம்மந்தமாக ரிசல்ட் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஏழு பார்த்தீங்கன்னா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ டூ சர்வீசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் சொல்லிட்டு டிசம்பர் மந்த்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி மாதம் 2025 நடைபெறுவதால் டிசம்பர் மாதமே வந்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி கொடுத்துட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணால் செலெக்ஷன் ஷெடியூல் கொடுக்குறாங்க. அதுக்கீழே வந்து நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பப்ளிகேஷன் ஆஃப் ஆன்சருக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏ சர்வீஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2024 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து பப்ளிஷ் ஆனதால் பப்ளிஷ் சொல்லி கிரீன் கலரில் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதம் வெளியிட உள்ளதால் டிசம்பர் 2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் அல்லது மூன்றாவது வாரத்தில் கண்டிப்பாக குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாவதற்கு வாய்ப்புள்ளது. இதை வந்து ஃபஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து தற்போது தான் விலகி உள்ளது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு ஏற்கனவே வெளியானது. அதிலே வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சருக்கு பப்ளிஷ் ஆனதால் பப்ளிஷ் சொல்லி வருது. குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் 2024 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது சம்பந்தமான அறிவிப்பு வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு குட் நியூஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு குரூப் ஃபோர் தேர்வு காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் அக்டோபர் மாதத்தின் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தகவல். காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கூறி வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் பேர் எழுதியுள்ள தேர்வுக்கான காலி பணியிடங்கள் தற்போது 6700 உள்ளது. அவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னே 7000 மேல் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக அக்டோபர் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது சம்மந்தமான அறிவிப்பு வெளியாகும். அதன் பிறகு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.